हाय फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनकी नल्ला स्पाइसी आना ओरे ऑनियन गार्लिक चटनी एप्डी सेदन पाकला अदक तेवयाना पोरुक्कल पारुंगा वेंगाय ओरे पेरिय वेंगाय ना वंदु उरिच्चु कट पन्नी वच्चिरुक्करें இது வந்து சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு சின்ன வெங்காயம் நல்லா பெருசாக இல்லாதனால பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கூட வந்து ஒரு பூண்டு பெரிய பூண்டு பல் எடுத்துகிட்டு அதை உரித்து வச்சுருக்கிறேன் தோல் நீக்கிட்டு. அதே மாதிரி வரமிளகா இல்லைனா காய்ந்த மிளகாய்னு சொல்லுவோம். இது நமக்கு நல்லா காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு 10 மிளகாய் வந்து கழுவிட்டு வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் சால்ட் ராக் சால்ட் கல் உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது ஆயில் கல்லெண்ணெய் நான் யூஸ் பண்ணுவேன் அதனால் கல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுதான் வந்து தேவையான பொருட்கள். நாம் இப்படி இப்போ வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள் ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேன். பேன் வச்சுட்டு இப்போ நம்ம ஆயில் விட்டுக்கிறோம். இதை வதக்கிக்கணும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆற வச்சு அரைக்கணும். ஏன்னா நம்ம நிறைய சில்லி எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் எண்ணெய் விட்டு ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆனியன் போட்டுட்டு ஆனியன் போட்டு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கின அப்புறம் சில்லி கார்லிக் ரெண்டும் போட்டுக்கலாம். இப்போ ஆனியன் கூடவே நாம் இந்த ராக் சால்ட் வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம். வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஆனியன் டீப் ஃப்ரை ஆகிற வரைக்கும் பர்னர் நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சு நல்லா வதக்கிடணும். டீப்பாக ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் வதங்கின அப்புறம்தான் நாம் சில்லியை போடணும். முன்னாடியே போட்டுட்டோம்னா ஆயில் கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து மிளகாய் கருகின மாதிரி ஆகிடும், பேஸ்ட்டு மாறிடும். அதனால் ஃபஸ்ட்டு ஆனியனை போட்டுட்டு நல்லா பாதி வந்து வெந்து வந்துடும் ஆயிலே. இந்த டைமில் கொஞ்சம் பாருங்கள் இப்போது போட்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் நாம் இந்த கழுவி வச்சுருக்கிற ரெட் சில்லியை அதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். ஆனியன் கார்லிக் சில்லி மூணும் நம்ம ஃப்ரை பண்ணி ஆற வச்சாச்சு. இப்போது மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன். நான் சால்ட்டு போட்டுக்கணும். நாம் பத்தலன்னு அதுக்கப்புறம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் பார்த்துட்டு. இப்போ நான் அதை அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் வந்து மிக்சியில் அரைச்சிட்டேன். அரைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் நைஸ் பேஸ்ட்டாக வரும். இந்த மாதிரி நாம் அரைச்சிட்டு இதுக்கப்புறம் இது அரைச்ச பேஸ்ட்டில் கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பாருங்கள். உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் உப்பு சால்ட்டு எந்த சால்ட்டு வேணாலும் போட்டுக்கோங்க. போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது அதனால் அப்படியே வச்சுருக்கேன். இதை நாம் இப்போது இந்த கடுகு உளுத்த பருப்பு கருவேப்பிலை எல்லாம் தாளித்து வச்சுருக்கிறேன். இது கூட நாம் இப்போது இதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தாளி போட இந்த சட்னி நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்றதுக்கு நல்லா நாக்குக்கு சுருன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து மெயினாக இந்த கோதுமை தோசை எதுக்கும் நல்லாயிருக்கும். கூடவே இட்லி தோசை எதுக்கு வேணும்னாலும் இந்த சட்னியை யூஸ் பண்ணிக்கலாம். கோதுமை தோசைக்கு இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆனியன் கார்லிக் சட்னியோட டேஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.